திண்டுக்கல் அருகே புனித சலேத் மாதா கோவில் திருவிழாவில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி முழங்காலிட்டு சப்பரத்தை சுற்றி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தும் வினோத திருவிழாவில் ஏராளமான ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்றார்கள் தாடுகொம்பு அடுத்த மரவப்பட்டி கிராமத்தில் நூற்று முப்பது ஆண்டுகள் பழமையான புனித சலேத் மாதா தேவாலயம் அமைந்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக கொரோனா காரணமாக திருவிழா நடத்தப்படாத நிலையில் கடந்த இருபத்தி ஒராம் தேதி கொடி ஏற்றத்துடன் நூற்று முப்பத்தி ஏழாவது ஆண்டு திருவிழா தொடங்கி அன்று இரவு திருப்பலி நடைபெற்றது இதையடுத்து திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பகல் புனித சலேத் மாதாவின் பெரிய சப்பர பவனி நடைபெற்றது தொடர்ந்து பவனி முடிவடைந்ததும் தேவாலய மைதானம் முன்பு சப்பரம் திருத்தப்பட்டது அப்போது தாங்கள் வேண்டிய காரியங்களை நிறைவேற்றி தந்த சலேத் மாதாவிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கைகளில் மெழுகுவர்த்து ஏந்தி முழங்காலிட்டு சப்பரத்தை சுற்றி வந்தார்கள் மேலும் சிலர் சப்பரத்தை சுற்றி வந்து அங்க பிரதர்ஷனம் செய்தனா் இப்போ வந்து வெளியூர் மக்கள் உள்ளூர் மக்கள் அத்தனை மக்களும் நிறைய வந்து அன்னையினுடைய த தரிச அன்னையை தரிசித்து விட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க அன்னையினுடைய செல்வாக்கு இன்னும் அதிகமாக பெருகும் அன்னை எங்களுக்கு எங்கள் ஊருக்கு குடி வந்து நூற்றி முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆயிடுச்சு எங்களுடைய முன்னோர்கள் காலத்திலிருந்து இதுவரையிலும் எந்த விதமான தடங்கள் இல்லாமல் நாங்கள் இந்த விழாவை நடத்துகிறோம் நான் வந்து வேலைவாய்ப்புக்காகவும் மாதாட்ட வேண்டியிருந்தோம் அது மாதிரி எனக்கு வேலை க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சது அது மட்டும் இல்லாமல் ஆண் குழந்தை பெருங்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் மாதாட்ட வேண்டியிருந்தோம் அப்புறம் எனக்கு பையன் பிறந்தான் அது மட்டும் இல்லாமல் கடந்த வருஷம் என்னோட கணவர் வந்து கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க நாங்கள் மாதாட்டை ப்ரேயர் பண்ணியிருந்தோம் அது மாதிரி அவருக்கு சரியாகி திரும்ப வந்துட்டாங்க அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக இன்றைக்கி மாதாவை வந்து நான் முழங்கால் படிக்கிட்டு சுற்றி வந்திருக்கேன் கொரோனா காரணமாக இரண்டு ஆண்டுகளாக தடைபட்டிருந்த திருவிழாவில் திரளான ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடனை செலுத்தினர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க